அந்த பொண்ணு வேலை தேடி வெளியில் வராங்க. அவங்களோட பொழப்புக்காகவும் அவங்க ஃபேமிலி ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அபிநயா வீட்டை விட்டு வெளியே. கண்ணன் அவரோட பையன் பார்த்திபனோட நட்பு ஏற்படுது. அந்த பொண்ணு எப்படி நம்ம கரெக்ட் பண்ணலாம், எப்படி இந்த பொண்ணை ஏமாற்றலான்ற ஒரு எண்ணம் வருது. பைக்கில் வச்சுட்டு வெளியில் கூப்பிட்டு போகிறான். வெளியிலலாம் சுற்றுறாங்க, அங்கே போகிறாங்க, இங்கே வராங்க. இவங்க வழக்கமாக போய் சந்திக்கக்கூடிய இடங்கள், அதாவது ரோடு ஓரமாக ஒரு பொண்ணு மயங்கி கிடக்குறாங்கன்ற தகவல் வந்து போலீஸ்க்கு தகவல் கிடைக்கிது. ரெஸ்கியூ பண்ணி பார்த்தா அந்த பொண்ணு தான் அபிநயான்றது. அப்புறம் ரோடு ரோட்லேருந்து அந்த பொண்ணு எங்கே விழுந்து கிடந்தாங்களோ அந்த இடம் வரைக்கும் அப்படியே அந்த முட்புதர்கள் இதெல்லாமே வந்து ரத்தம்லாம் அங்கங்கே சதறி இருந்தது. விபத்து மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகி அடித்து வேகமாக வந்து ஒரு பைக்கோ காரோ இடித்து அந்த பொண்ணு தூக்கி விழுந்து செத்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி காட்டுறதுக்காக இவன் ஒரு பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறான். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொலியில் நம்ம தஞ்சாவூர் அருகே பந்தநல்லூரில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். தஞ்சாவூர் பக்கத்தில் பந்தநல்லூர் அந்த பகுதியை சேர்ந்த ஒரு கண்ணன் அப்படின்றோட பையன், ஒரு பார்த்திபன் சொல்லி பேர். அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, போலீஸ் திடீர்னு அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன் அரெஸ்ட் பண்ணணும்? ஒரு டீ கடையில் கேஷியராக வேலை பார்க்குறாரு. கேஷியராக வேலை பார்க்குறவருக்கு என்னாச்சு? தஞ்சாவூர் பந்தநல்லூர் அங்கேயும் இவர் வேலை பார்க்குற இடம் உடையார்பாளையம் பக்கத்தில், பெரம்பலூர் பக்கத்தில் இருக்கிறது. அங்கே இவரை திடீர்னு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்றது அடுத்து விசாரணையில் ஒன்று ஒன்றா தெரிய வருது. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அபிநயான்னு சொல்லி ஒரு 23 வயசு பொண்ணு, அந்த பொண்ணு அவங்கள வந்து காணோம் அப்படின்னு தேடுறாங்க. போலீஸ் தேட ஆரம்பிக்கும் போது அபிநயா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிநயாவுக்கு 23 வயசு தான். அவங்க அப்பா சண்முக சுந்தரம்னு பேர். அவங்களுக்கு பெரம்பலூர் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம், அள்ளி நகரம்னு சொல்கிற ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தை சேர்ந்தவர் தான் அந்த சண்முக சுந்தரம். அவங்களுக்கு அப்பாவும் அந்த பொண்ணு மட்டும் இருக்காங்க. அவங்க ஃபேமிலியில் வேறு யாரும் இல்லை. அப்பாவும் கொஞ்ச நாளில் வயதானவர், கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அப்புறம் இறந்துட்டார். அந்த பொண்ணு வேலை தேடி வெளியில் வராங்க. அவங்களோட பொழப்புக்காகவும் அவங்க ஃபேமிலி ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அபிநயா வீட்டை விட்டு வெளியேறி வராங்க. வெளியே வந்தால் இப்போ நமக்கு தெரிஞ்சது தான், ஒரு தனியாக ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னாலே உடனே நம்ம பசங்களுக்கு சொல்லவே வேணாம். ஏதாவது ஒரு நான் ஆபத் பார்ந்தவர் மாதிரி, ஒரு குட் சமரிட்டன் மாதிரி ஒரு பெரிய ப்ளே பண்ணி நான் தான் காப்பாற்றுறேன், நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி சீனை போட்டு எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் இவங்களுக்கும் நடக்குது. இவங்க போய் ஒரு சின்ன ஒரு துணி கடையில் வேலை பார்க்குறாங்க. அப்புறம் வேறு ஒரு சில கடையில், ஜெராக்ஸ் கடையில் ஒரு கடையில் வேலை பார்க்குறாங்க. வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே அங்கேயே பக்கத்தில் ஒரு இந்த கண்ணன் அவரோட பையன் பார்த்திபனோட நட்பு ஏற்படுது. இந்த பார்த்திபன் என்ன பண்ணுறாருன்னா, பக்கத்தில் அந்த டீ கடையில் டீ மாஸ்டராகவும் அந்த பக்கத்தில் கேஷியராகவும் வேலை பார்த்துட்ருக்காரு. அவர் பழக்கம் ஏற்பட்ட உடனே அவர் வந்து இப்போ நார்மலாக பெண்களுக்கே உரிய ஒரு குணம் வந்து நம்ம காதலர்கிட்ட ரொம்ப உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்று எல்லாத்தையும் வெள்ளந்தியாக பேசிடுவாங்க. அதே மாதிரி இந்த பொண்ணும் அந்த பொண்ணோட நிலைமையை எல்லாத்தையுமே சொல்லிடுது. எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ஹார்ட் நட்டாக அவங்கள வந்து அவங்கள பற்றின விஷயங்கள் ஒரு மறைமுகமாக இருந்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அவங்க கிங்கை, அவங்க டாமினண்ட்டாக இருப்பாங்க. அவங்கள பற்றின வீக்னஸ் தெரிய ஆரம்பிச்சிடுச்சுனாலே அவங்களோட லைஃப்பை அவங்க மற்றவங்கள்ட்ட வீழ்ந்துருவாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. அதனாலேயே நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளியில் அவ்வளவு அவங்களோட வீக்னஸை பற்றி வெளிக்காட்டாமலே இருப்பாங்க. இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம், நிறைய பெரிய பெரிய நடிகைகளாக இருக்கட்டும், பெரிய லெவலில் இருக்கட்டும், அவங்களோட வீக்னஸ் எதுவுமே வெளியில் தெரியாது. அவங்க எதுக்கு கோவப்படுவாங்க, எதுக்கு அழுவாங்க, எதுக்கு வருத்தப்படுவாங்க அப்படின்ற எந்த விஷயமே வெளியில் தெரியாது. முடிஞ்ச வரைக்கும் அவங்க ஸ்மைலிங் ஃபேஸோடு எப்பயுமே ஒரு நார்மலாக இருப்பாங்க. அவங்களும் அழறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அவங்களுக்கு அழுவாங்க, அவங்களுக்கும் வருத்தப்படுவாங்க, கோவப்படுவாங்க, சோகமாக இருப்பாங்க, எல்லாத்துக்கும் அவங்க அந்த எமோஷன்ஸ் அவங்களுக்கும் வரும். ஆனால் அந்த விஷயங்கள் எல்லாம் வெளியில் தெரிஞ்சதுன்னா நம்மளை ஈஸியாக மற்றவங்க டார்கெட் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால அவங்க அந்த மாதிரி வெளியில் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த பொண்ணு அது இல்லாமல், இது வந்து நார்மலாக பார்த்திங்கன்னா அந்த காதல்ன்ற ஒரு வலை எப்போயுமே ஒருத்தர் என்ன பண்ணும்னா ரொம்ப உண்மையாக இருக்கிறதா நினச்சிட்டு சில விஷயங்களை வெளிப்படைத்தன்மையாக வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சுருவாங்க. இது நம்ம நிறைய படங்கள்லேயும் காட்டிட்டாங்க, நம்ம இப்போ நடைமுறையிலையும் நம்ம நிறைய பேரை சந்திக்கிறோம். நம்மளோட நண்பர்களாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸு, நிறைய பேரை பார்க்கும்போது அவங்க ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய அந்த உண்மை சம்பவங்கள், கதைகள் இதெல்லாமே வந்து பயங்கர வருத்தப்படக்கூடிய விஷயங்களாகவே தான் இருக்கும்.
அது காரணம் என்னென்னா, நிறைய பேர் அந்த ஆரம்பத்தில், அதுவும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவங்க பேசக்கூடிய அந்த மலை மொழிகள்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அதுவும் காதலர்களுக்குள்ள அது பேசும்போது, அது காதலிக்கும் போது அப்படி இருக்கும். கல்யாணம் முடிஞ்ச பிறகு அடிப்பான், உருளுவான், கட்டி புரடுவான், எல்லாம் நடக்கும், வெட்டுக்குத்து வரைக்கும் நடக்கும். அப்புறம் தண்ணி அடிச்சுட்டு வர்றது, இதெல்லாம் ரொம்ப வெரி காமன் ஆகிடும் அவங்களுக்குள்ள. இது ஒரு மாதிரியான ஒரு மிடில் கிளாஸு, அதுவும் லோவர் மிடில் கிளாஸ்னால் இன்னும் மோசமாக இருக்கும். அவங்க பெண்கள் வந்து அடி உதவி வாங்குறதெல்லாம் வந்து ரொம்ப சகஜமாக சாதாரண விஷயமாக போயிடும் நிறைய சம்பவங்களில். ஸோ இதெல்லாம் வந்து விட்டு மீறி அதை விட்டு வெளியில் வரணும் அப்படின்னா பெண்கள் பொதுவாக, அதுக்காக காதலர்கள்ட்ட நம்ம சொல்லக்கூடாதுன்றது இல்லை, எல்லாருக்கிட்டையும் நீங்கள் எல்லாரையும் நம்பாதீங்க முதல்ல. ஏன்னா எல்லாருமே உண்மையானவங்க, எல்லாரும் ஒரு ஒரே கண்ணோட்டத்தில் ஒரே தட்டில் வச்சு பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னோடய பார்வை. அது மற்றவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரோட இது இருக்கும், நம்ம யாரையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. பட் என்னோடய பார்வையில் இந்த இது நான் நிறைய பேர் பார்த்தது. ஏன்னா அவங்க சொல்லும்போதே நான் இப்படி நினச்சேன், அதனால் இப்படிலாம் பேசினேன், அப்புறம் பார்த்தா இப்படி பண்ணினேன். ஒரு ஃப்ரெண்டு கூட பார்த்திங்கன்னா அவங்க இப்போ டைவர்ஸ் ஆகிடுச்சு அவங்களுக்கு. பட் அவங்களோட கல்யாணம் பண்ணவர் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட டெபிட் கார்டை கையில் வச்சுருப்பார். எப்பயுமே இந்த டெபிட் கார்டை யூஸ் பண்ணி ஃபேஷியல் பண்ணுறது, அதை பண்ணது, பெடிக்யூர் மெனிக்யூர்னு எல்லாம் பண்ணுவார். அப்புறம் வேறு மசாஜ் கிளப்புக்கு போவார், பார்லர் போவார், எல்லாம் பண்ணுவார். ஆனாலும் இவங்களே திட்டுவார், அடிப்பார், எல்லாமே நடக்கும். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டங்களில் அப்படியே மாறிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது அவங்களோட செயல்பாடுகள்ன்றது ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு மாதிரி திரும்பிக்கிட்டே இருக்கும் அப்படின்றது இந்த இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். இந்த பொண்ணும் வெள்ளந்தியாக சில விஷயங்களை அந்த பொண்ணு ஓப்பனாக அந்த அவங்கள்ட்ட பேச ஆரம்பிக்கும் போது, அவன் அந்த பார்த்திபன் என்ன பிளான் பண்ணுறான்னா, ஓ அந்த பொண்ணுக்கு வேறு யாரும் இல்லை, அந்த பொண்ணு எப்படி நம்ம கரெக்ட் பண்ணலாம், எப்படி இந்த பொண்ணை ஏமாற்றலான்ற ஒரு எண்ணம் வருது. ஏமாத்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் என்னது, பெண்களாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு அவங்களுக்கு தேவையை அரிஞ்ச தீர்த்துக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவான். இந்த வேலையை அவன் ட்ரை பண்ணுறான், அந்த பொண்ணு அதுக்கு ஈல்ட் ஆகுது. ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கும்போதே, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில பசங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் அந்த பொண்ணுக்கு ஒருவேளை ஒரு அங்கிளே இருக்காங்க, இல்லை ஒரு அத்தை இருக்காங்கன்னா என்ன பண்ணுவானா, தெளிவாக அந்த பையன் அந்த அத்தையும் மாமாவும் தான் முக்கியமான பர்சன் அப்படின்னா அவன் ரெண்டு பேரையும் கட் பண்ணி விடுவான். எப்படி கட் பண்ணுமோ அப்படி கட் பண்ணி விடுவான். அப்போ தான் இந்த பொண்ணு இனிமேல் யாரும் உதவின்னு போய் யார்ட்டையுமே நிற்க முடியாது, நிற்கக்கூடாதுன்றதுக்காக கட் பண்ணி விடுறதுக்கான வேலை அது. ஸோ முதல்ல அதாவது கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் சொல்கிறத நம்புறது தப்பு இல்லை. பட் இருந்தாலும் அவங்க யாராவது இந்த மாதிரி ஒரு சில சந்தர்ப்பங்கள் சூழல்கள் நிகழுது, அப்படி பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அதை நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. அந்த மாதிரி விஷயங்களுக்கு போனால் நான் நிறைய பார்த்துட்டேன் அந்த மாதிரி. ஏன்னா அந்த பசங்க வந்து தெளிவாக யார் பிரச்சனை பண்ணுவான்னு தெரியும், அந்த நபர்களை கிட்டேயே சேர்க்க விட மாட்டாங்க. கிட்டே சேர்ந்தால் தானே இவங்களுக்கு நல்ல அட்வைஸ் வந்துடும் அந்த பொண்ணுங்களுக்கு. அதுவும் அந்த யங்ஸ்டர்ஸாக இருக்கக்கூடிய 18 வயசு, 23 வயசு, 25 வயசு வரைக்கும் அவங்கள வந்து ஈஸியாக டைல்யூட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி டைல்யூட் பண்ணி ஒரு சில சம்பவங்கள் நிகழ்ந்து அதுக்கப்புறம் திரும்பி அதுலேருந்து வெளியில் வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு முறை நீங்கள் மேரேஜ்ன்றதெல்லாம் வந்து ஒரு ஆயிரங்காலத்து பயிருன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ராப்பராக வெரிஃபை, நம்ம செல்ஃபை அசர்டைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணுறதும், நம்மளுக்காக உண்மையாக இருக்கிறது யாருன்னு முதல்ல நீங்கள் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சி அவங்க கூட இருங்க. இந்த பொண்ணு இப்படி நம்பி போய் அவங்க பின்னாடியே போக ஆரம்பித்த பிறகு அவன் இந்த பொண்ணை நிறைய பல விதமாக பயன்படுத்திக்கிறான். பயன்படுத்தியது மட்டும் இல்லை, இந்த பையனுக்கு தொடர்ந்து இவனுக்கு என்ன எண்ணம் வருதுன்னா, இவனோட இந்த பையனுக்கு அந்த பொண்ணுக்கு மீறி திரும்பி வெளியில் சொன்னால் எப்படியும் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இவனுக்கு ஒரு எண்ணம் வருது அவங்க ஃபேமிலிக்குள்ளே. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பிளான் பண்ணி ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஊரில் அவங்க வீட்டில். அவன் இந்த பொண்ணை லவ் பண்ணுற விஷயத்தையோ, இந்த பொண்ணுக்கிட்ட பழகிற விஷயத்தையோ, இந்த பொண்ணோட வெளியில் போன விஷயத்தையோ எதையுமே சொல்லலை, மறைச்சிட்டான். மறைச்சிட்டு இந்த என்கேஜ்மெண்ட்டு பிளானை இவன் கண்டினியூ பண்ணுறான். அப்புறம் என்கேஜ்மெண்ட்டு நடக்குது. இந்த என்கேஜ்மெண்ட்டு அப்போது என்ன ஆகுதுன்னா, இந்த விஷயத்துக்கு கேள்விப்பட்டவுடனே இந்த பொண்ணு போய் சண்டை போட்டுறாங்க. நீ எப்படி இப்படி பண்ணுவேன், இந்த மாதிரி என்ன கைவிட, நீ உனக்கு எப்படி மனசு வந்தது, நீ என்னை ஏமாற்றிட்ட, நீ துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி பெரிய சண்டை போடுறாங்க. சண்டைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, சண்டைக்கு அப்புறம் எப்படியும் ஊடலுக்கு அப்புறம் கூடல்ன்ற மாதிரி திரும்பி ஒரு சமாதானம் அவங்களுக்குள்ள பேச்சப் போகிறது. பேச்சப் பண்ண ஆரம்பித்தோடனே சரிவா நம்ம வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் வச்சுட்டு வெளியில் கூப்பிட்டு போகிறான். வெளியிலலாம் சுற்றுறாங்க, அங்கே போகிறாங்க, இங்கே வராங்க. இவங்க வழக்கமாக போய் சந்திக்கக்கூடிய இடங்கள், அதாவது ஒரு ஐஸ்கிரீம் பார்லர், ஒரு ஹோட்டல் அப்படின்னு ஒரு இடங்களுக்கு போய் சுற்றி முடிச்சுட்டு ரிட்டர்ன் வராங்க. ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா, உடையார்பாளையம் கிட்டே வரும்போது திடீர்ந்தால ஒரு விபத்து ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி
சொல்கிறான். அவனுக்கு தலையில் நெத்தியில் மட்டும் ஒரு இந்த இது வழக்கமாக அந்த என்கவுண்டர்லாம் போலீஸ் என்கவுண்டரில் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து அவன் ரவுடி வந்து கையில் வெட்ட வந்தான், அப்போ கரெக்டாக காயம் பட்டுதுன்னு இந்த இடத்துல ஒரு சின்ன கட்டு, இந்த இடத்துல ஒரு கட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அது மாதிரி இவனும் அந்த நெத்தி பேண்டேஜ் மட்டும் ஒரு கட்டு மண்ணு போட்டு வச்சுட்டு வந்து வீட்டில் இருக்கான். ஆனால் என்ன நடந்ததுன்னு வெளியிலே சொல்லலை. ஆனால் ரோட்டில் போன ஒரு சிலர் பார்த்துட்டு ரோடு ஓரமாக ஒரு பொண்ணு மயங்கி கிடக்கிறாங்கன்ற தகவல் வந்து போலீஸுக்கு தகவல் கிடைக்கிது. அப்புறம் உடையார்பாளையம் போலீஸு அங்கே டீம், அவங்க பெரம்பலூர் டீம் எல்லாமே அங்கே எஸ்பி டீம் எல்லாம் வராங்க, வந்து அந்த பொண்ணை ரெஸ்க்யூ பண்ணுறாங்க. ரெஸ்க்யூ பண்ணி பார்த்தா அந்த பொண்ணு தான் அபிநயான்றது கண்டுபிடிக்கிறாங்க. அபிநயா அந்த சண்முக சுந்தரத்தோட பொண்ணு அப்படின்றது தெரிய வருது. அங்கே ஒரு துணி கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க அப்படின்ற தகவலும் தெரிய வருது. உடனே அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த பொண்ணு இறந்து ரொம்ப நேரம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு இறந்து ரொம்ப நேரம் ஆகுதுன்றது மட்டும் இல்லாமல் அங்கே போய் அப்புறம் எக்ஸாமின் பண்ணி பார்த்தா அங்கே ரத்த இதெல்லாம் இருக்குது. அதேமாதிரி ரோடு ஓரமாக இந்த பொண்ணு காயமடைந்த அந்த பொண்ணு வந்து அப்புறம் ரோட்லேருந்து அந்த பொண்ணு எங்கே விழுந்து கிடந்தாங்களோ அந்த இடம் வரைக்கும் அப்படியே அந்த முட்புதர்கள் இதெல்லாமே வந்து ரத்தம்லாம் அங்கங்கே சிதறி இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது போலீஸுக்கு என்ன தெரிய வருதுன்னா, யாரோ ஒருத்தர் இந்த பொண்ணு செத்த அதாவது உயிரோடு இருக்கும்போதே இழுத்து கொண்டு போய் ரத்த வெள்ளத்தில் இழுத்து கொண்டு போய் அங்கே புதரில் போட்டுட்டு போன மாதிரி தெரியுது. ஸோ இதை பார்த்தோடனே போலீஸுக்கு சந்தேகங்கள் இருக்குது. அப்புறம் விசாரிக்கிறாங்க, இந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நார்மலாக ஒரு கொலையோ இருக்கட்டும் எதாக இருந்தாலும் அந்த இறந்த நபர் அப்படி யாருன்றது ஐடென்டிஃபை ஆகிடுச்சுன்னா மற்றது ஈஸியாக சால்வ் ஆகும். ஏன்னா இந்த கடைசியாக இந்த இறந்த நபர் யார் கூடலாம் பழக்கம் இருந்தாருன்னு எடுக்கலாம். அப்புறம் அவங்க மொபைல் நம்பர் இல்லை, மொபைல் இல்லைன்னா கூட மொபைல் கால் லிஸ்ட் எடுக்கலாம், யார்கிட்ட லாஸ்ட்டாக பேசினாங்க, யாருக்கு யார்கிட்டலாம் டச்சில் இருந்தாங்க அப்படின்ற தகவல்கள் எல்லாத்தையுமே எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக போலீஸுக்கு இந்த கடைசியாக அவங்களோட காண்டாக்டில் இருந்த நபர்களை ஐடென்டிஃபை பண்ணி லொக்கேட் பண்ணும்போது ஈஸியாக அது சால்வ் ஆகும். அது மாதிரி இந்த பொண்ணு விசாரிக்கும் போதே தெரிஞ்சிருது, இந்த பார்த்திபன்றவர் தான் அடிக்கடி சுற்றிட்டுருப்பார், அவருக்கு இப்போ கல்யாணம் என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு, அவர் இந்த மாதிரி இந்த பொண்ணு கூட சுற்றிட்டு இருந்தார்ன்ற தகவல் கிடைக்குது. அவர் அப்புறம் தேடி போனால் வீட்டில் இல்லை. எங்கடா வீட்டில் இல்லைன்னு விசாரிக்க பார்த்தா ஃபோனு சுவிட்ச் ஆஃப். இதுக்கடையில் ஒரு தகவல் அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒன்று வருது, ஒருத்தர் வந்து தலையில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காரு அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் ஜென்ரலாக இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லாம் போகிறீங்கன்னா ஒரு காயம் ஏற்பட்டு அங்கே அந்த காயம் வந்து விபத்துலையோ இல்லை ஏதோ ஒரு சம்பவத்தில் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் நீங்கள் ஒன்றுமே சொல்லணும்னாலும் பரவாயில்ல, ஹாஸ்பிட்டலேருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் போயிடும். அது மாதிரி இங்கேயும் வந்து என்ன நடக்குதுன்னா இவர் போய் அட்மிட் ஆகிறாரு, அட்மிட் ஆகி தலையில் கட்டுலாம் போட்டிருக்காங்க, தலையிலலாம் நெத்தியில் கட்டு போட்ட பிறகு அங்கே படுத்துக்கிட்டு இருக்காரு. படுத்துக்கிட்ட பிறகு அவர் வெளியில் எதுவும் சொல்லலை, காயம் பட்டுச்சு ஆக்சிடென்ட் ஆச்சு நான் போய் இடிச்சுக்கிட்டேன்னு ஏதோ சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த டைமில் அந்த பொண்ணு கூட இருந்த விஷயத்தையோ அவங்களுக்கு காயம்பட்டதோ எதையுமே சொல்லலை. அதுக்கப்புறம் அவங்க மெசேஜ் போன பிறகு போலீஸ் போய் விசாரிக்கிறாங்க, விசாரித்தா அங்கே படுத்து கிடந்தது தான் இந்த பையன் பார்த்திபன்னு தெரியுது. பார்த்திபனை பிடிக்கிறாங்க, என்னடா நீ இப்போ மாதிரி உன்னே எங்கெல்லாம் தேடிட்டுருக்கோம் நீ என்ன இங்கே படுத்துட்ருக்க அப்படின்னோடனே அதுக்கப்புறம் அவன் சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு விபத்து ஆச்சு அப்படின்னா, சரி விபத்து ஆயிடுச்சு என்ன பண்ண அப்படின்னோடனே கூட போன அந்த பொண்ணு என்ன பண்ண அப்படின்னோடனே அவன் சொல்கிறான், விபத்தில் அவங்களுக்கும் காயமடைஞ்சிது, சரி நீ என்ன பண்ண அப்புறம் அப்படின்னா, இல்லை காயமடைஞ்சோடனே நான் உன் வேலை என்ன பண்ணியிருக்கணும், ஒன்று நீ நியாயமாக ஆக்சிடெண்ட் ஆகிருந்ததுன்னா நீயே செல்ஃப் ஃபாலனாக இருந்தால், இப்போ யாரோ வண்டி இடிச்சிருந்தா வேறு விஷயம், அப்புறம் என்ன பண்ணியிருக்கான் இவன் நேராக போய் அந்த வண்டியில் போய் மோதினதாக சொல்லியிருக்கான், அங்கே போய் செக் பண்ணி பார்த்தா அப்படி மோதின மாதிரியே தெரியல, இந்த நெத்தியில் ஏற்பட்ட காயமும் இவனே ஏதோ வேணும்னு எதிலே போய் முட்டிக்கிட்டு அதில் காயம் ஏற்படுத்தின மாதிரியான காயங்கள் அப்படின்றதும் போலீஸ் அந்த டாக்டர்ஸ் மூலமாக தெரிய வந்திருக்கு போலீஸுக்கு. அதுக்கப்புறம் தான் வெரிஃபை பண்ணி பார்த்தா இவன் என்ன பண்ணுறான்னா அங்கே போய் அந்த பகுதி அதாவது ஒரு புதர் பகுதி இது மாதிரி இடத்துல வண்டி நிப்பாட்டிட்டு அந்த பொண்ணோட ஆர்குமெண்ட் பண்ணியிருக்கான். ஆர்குமெண்ட் பண்ண பிறகு அந்த ஆர்குமெண்ட்டில் அந்த பொண்ணு இன்னும் கோவப்பட்டு கத்த ஆரம்பிக்குது, சண்டை போடுது, நீ என்னை ஏமாற்றிட்டேன்னொடனே நான் போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன் அப்படின்ன பிறகு இந்த பொண்ணை விடக்கூடாதுன்னு சொல்லி பக்கத்தில் இருந்த ஏதோ ஒரு கட்டையோ கம்பையோ எடுத்து போட்டு அடிக்கிறான். அடித்ததில் அந்த பொண்ணு மயக்கமாகி விழுறாங்க. அப்புறமா அந்த ஓரமாக இருந்த இன்னொன்றில் போய் தலையை வச்சு நல்லா இடிக்கிறான். அப்புறம் ரத்தம் காயத்தோடு அந்த பொண்ணு ரத்த வெள்ளத்தில் விழுறாங்க கீழே. அப்புறம் அங்கேருந்து இங்கேயே விட்டு போனான்னு சொல்லி இழுத்து கொண்டு போய் புதர் பக்கமாக இழுத்து கீழே விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த டைமில் மழை தூரல் போட்டுட்ருக்கு. மழை தூரலோடு அப்படியே விட்டுட்டு திரும்பி என்ன பண்ணுறான், பைக் எடுத்துக்கிட்டு நேராக வந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் ஆகிக்கிறான். ஸோ இவனுக்கு இவன் சொன்ன தகவலின்படி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த பொண்ணை காப்பாற்றுற எண்ணமே கிடையாது, அடித்து சாவடிச்சிட்டாங்கிறது தான் உண்மை. ஸோ ஆனால் இதை எப்படி கொண்டு போகிறான் அப்படின்னா
இது விபத்து மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகி அடித்து வேகமாக வந்து ஒரு பைக்கோ காரோ இடித்து அந்த பொண்ணை தூக்கி விழுந்து செத்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி காட்டுறதுக்காக இவன் ஒரு பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறான். ஆனால் அந்த பிளான் சக்ஸஸ் ஆகலை, ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ இந்த நிகழ்வை வச்சு பார்க்கும் இதே மாதிரி ஒரு சம்பவம் இப்போ February 9 நடந்தது டெல்லியில். இதே மாதிரி நிக்கி யாதவ்னு சொல்லி ஒருத்தர், அந்த ஷஹில் கெலாட் அப்படின்னு சொல்லி ஒருத்தன், அவங்களோட காதலன், அவனும் இதே மாதிரி பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணுறதுக்கு இந்த பொண்ணு லவ் பண்ணுறான், கூடவே சுற்றுறான், எல்லாம் பண்ணுறான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணை கழட்டி விட்றதை ட்ரை பண்ணுறான். வீட்டில் பார்த்த பொண்ணை லவ் பண்ணு கல்யாணம் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணுறான். அது என்கேஜ்மெண்ட் வந்து ஆகுது. அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணுறான், இவன் பிளான் பண்ணி அதுலேருந்து எப்படியாவது தப்பிக்கணுமே அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை கழுத்தில் ஒரு கேபிள் வச்சு கழுத்து போட்டு இதே மாதிரி வெளியில் கார் இவன் வந்து பைக்கில் கூப்பிட்டு போய் சுற்றிட்டு இருக்கான். இவன் டெல்லியில் என்ன பண்ணுறான், காரில் இந்த பொண்ணை எடுத்துக்கிட்டு அழைச்சிக்கிட்டு வெளியில் ஊரெல்லாம் சுற்றுறான், எங்கெல்லாமல் சுற்றி காட்டிட்டு கடைசி பேட்சப் பண்ணி அதை ட்ரை பண்ணுறான். ஆனால் அந்த பொண்ணு அந்த கோவம் அடங்கவே இல்லைன்னொன்னே பார்க்கிங்கில் வந்து காரை நிறுத்தும் போது கழுத்தில் போட்டு ஒரு கேபிளை போட்டு அந்த சார்ஜர் கேபிளை போட்டு இறுக்கி தலை அந்த பொண்ணை கொன்னுட்டு அதுக்கப்புறம் பாடியை வந்து டிஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். இதுக்கடையில் இந்த இந்த வழக்கிலையும் அப்புறம் அவன் அசோக் அந்த ஷஹில் கெலாட்ன்றவன் கைதாகிறான். ஸோ இந்த மாதிரி நம்ம சம்பவங்கள், அதாவது இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லா பக்கமும் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம அரியலூர் பெரம்பலூர் பக்கத்தில் நடந்த உடையார்பாளையம் அருகே நடந்த இந்த நிகழ்வில் இந்த அபிநயான்ற ஒரு 23 பொண்ணு இறந்து போனாங்க. இந்த இன்சிடெண்ட்டில் பார்த்திபன் கைது செய்யப்பட்டிருக்கான். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ இந்த பொண்ணோட நிலைமை யோசிச்சு பாருங்கள். அப்பா இல்லாமல் கஷ்டப்பட்டு தனியாக சொந்த சம்பாத்தியத்தில் வாழ்ந்து ஒரு பையன் நம்மளை காப்பாற்றுவான் நம்பி கூட ட்ராவல் பண்ண அந்த பொண்ணுக்கு நேர்ந்த கதி என்னென்னா, அவங்க உயிரை விட்டது தான் கடைசி மிச்சம். ஸோ அதனால் வந்து யாரையாவது முழுமையாக நம்புறதுக்கு முன்னாடி அவங்கள நம்பலாமா கூடாதான்றதும் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி அவங்க நம்மக்கிட்ட எதற்காக பழகிறாங்க, நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்த்து பழகிறாங்கன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நம்மக்கிட்ட வந்து எதிர் பணம் தேவையா, இல்லை நம்மளோட செக்ஷுவல் டிசைர்ஸ்க்காக கூட இருக்கானா, இல்லை வேறு என்ன வேணும் நம்மக்கிட்ட அப்படின்ற காரணங்களுக்காக பழகிறான்றதை அனலைஸ் பண்ணி நீங்கள் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்கள பற்றின சில விஷயங்கள் தெரிய வரும். இன்னும் எத்தனையோ பேர் இதே மாதிரி ஒரு லிவ் இன் ரிலேஷன்லேயோ இல்லை ஒரு ஃப்ரெண்டாக இருந்துக்கிட்டு சும்மா கூட இருந்துக்கிட்டு ஒரு ஜாலியாக இருக்கிறேன்னு சொல்லி ஒரு போர்வையில் பொண்ணுங்களை ஏமாற்றக்கூடிய நபர்கள் இன்னும் எல்லா ஊர்லேயும் நம்ம சொசைட்டியில் நிறைய பேரை நம்ம பார்க்க முடியும். நிறைய பேர் இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க இன்னும். அவங்கள்டருந்து நீங்கள் அட்லீஸ்ட் இப்போயாவது தெரிஞ்சு தெளிஞ்சு வெளியில் வந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்த்துக்க முடியும். இது மாதிரி ஒரு இறந்து போகிறதுக்கோ இல்லை நம்ம ஏன்னா அல்பாயுஸில் இறந்து போகிறதுக்கு நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ந்து வரலையே, நம்ம அது ஏன் அப்படி ஒரு நம்ம உயிரையே விடணும் அப்படின்றது, நம்ம வந்து உயிரை எடுக்கிறதுக்கோ உயிரை கொடுக்கறதுக்கோ நம்ம வந்து கடவுள் கிடையாது. நம்ம கிடைத்த இந்த வாழ்க்கையை சரியான முறையில் பயன்படுத்தணும். 4 ஹெல்ப் பண்ணலாம், 4 நல்லது பண்ணணும். நம்மளும் ஒரு சில விஷயங்கள் பண்ணுறதுக்கான காரணம், இப்போ நம்ம இந்த பூமியில் உதிச்சதுக்கான காரணம் என்னன்றதை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி நம்ம அதுக்கான ஒரு சில காரியங்களை பண்ணணும் அப்படின்றது இந்த காணொலி மூலமாக தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.